வணக்கம் நண்பர்களே, இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு செய்வியில் நம்ம காணொலி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபுட்டை பற்றி தான். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணிக்கல் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்களை அனைத்தும் நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போல் சரும பாதிப்பாளர்கள் வெறும் அரிசி சாதமே, குறிப்பாக அதுவும் பட்டி தீட்டப்பட்ட அரிசியாகவே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா வெண்புலி நம்ம கண்ட்ரோல் படுத்த கொஞ்சம் நாட்கள் பிடிக்கும், ஓகேங்களா? அதே நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நேரம் நீங்கள் சூடாக சமைச்சு சாதம் எடுத்துக்கிட்டு அது கூட காய்கறி பொரியல், நமக்கு செட் ஆகக்கூடிய காய்கறிகள் பருப்பு வகைகளை பயன்படுத்தி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு நேரம் ரைஸை தவிர்த்துட்டு கூலோ சப்பாத்தியோ எடுங்க, தவறு கிடையாது. இதில் சப்பாத்தி எடுத்தால் கூட பரவோம் அப்படிங்கிற மாரி ஒரு சில புரிதல் இல்லாத ஒரு தகவல்களும் இருக்கும். ஓவராக எடுத்தால் தான் நமக்கு அது வந்து பிரச்சனை. நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் கூழ் தான், ஓகேங்களா? அதன் பிறகு தான் அரிசி, அதன் பிறகு தான் கோதுமை, அதன் பிறகு தான் புரோட்டா, ஃபாஸ்ட்ஃபுட்டு. அப்படியே காலங்கள் வந்து மாற்றத்துக்கு ஏற்ப மாறிட்டுருக்குங்க. நாம் வந்து சப்பாத்தி வந்து இதுமாரி ரைஸை தவிர்க்கிறதுக்காக நீங்கள் எடுத்துக்கொள்வது, அதில் குறிப்பாக சக்கரை வியாதி உள்ளவர்கள் இதுபோல் ராகி கூழ் கம்மங்கூழ் சப்பாத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அது ஒரு அருமருந்தாகவே வெண்புலி வந்து சப்போர்ட் பண்ணும். அதாவது சுகர் தான் ஒரு காரணம், சுகரத்தினால தான் உங்களுக்கு வெண்புலி பரவிட்டு இருக்குதுன்னா நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணமோ இது கண்ட்ரோல் ஆகும். அதுக்கு வந்து இந்த கூழ் வந்து மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு தரும். அதுலேயும் குறிப்பாக நம்ம போல் சரும பாதிப்பாளர்கள் ரைஸ்லேருந்து அந்த புளிப்புத்தன்மையிலேருந்து மீளறதுக்காக நீங்கள் ஒரு நேரம் கூழ் எடுங்க. கூழ் வந்து பழைய புளிச்ச நீரில் எடுக்காமல் கூழ் காய்ச்சி சூடாக அந்த டைம்லேயே ஒரு மிதமான ஹீட்டில் வந்து கூழ் குடிங்க, இல்லைன்னா ஆற விட்டு கூட குடிங்க, தவறு கிடையாது. ஆனால் பழைய தண்ணியை, பழைய சாத தண்ணியை பயன்படுத்துறதோ, நைட்டு கூழ் செஞ்சு வச்சுட்டு அதை வந்து புளிக்க விட்டு குளிக்கிறதோ சரும பாதிப்பு காக்காது. மற்றபடி காமன் மேன், அதாவது வீட்டில் உள்ள மற்ற உறுப்பினர்களுக்கு அதுமாரி பழைய சாதங்கள் புளிப்பு விட்டு நீங்கள் கூட கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சூடாக வந்து தனியாக எனக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இதில் வந்து பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ரைஸ், ஏன்னா ரைஸ் இருந்தால் தான் எங்களுக்கு வந்து இந்த மைண்ட் ஆட் இருக்கிறதுனால கொஞ்சமாக ரைஸ் போட்டு முதல்ல எங்களுக்கு கூழை வந்து பழக்கப்படுத்தணும், ஓகேங்களா? அதன் பிறகு போப்போ ரைஸை கேன்சல் பண்ணிட்டு முழுக்க முழுக்க கூலாகவே மாற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரைஸ் எடுக்கலை, பிள்ளைங்களுக்கு மட்டும் ரைஸ் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அந்த ஃபீல்டே அப்படி சாப்பிட்ருவாங்க. ஏன்னா முதல்ல கூழ் குடிக்க மாட்டேங்கிறான் சின்னவளம், இவெல்லாம் கூழே குடிக்க மாட்டேங்கிறான், ரொம்ப வீக்காக இருக்கிறான். அதனால தான் நம்ம இந்த மெத்தட் ட்ரை பண்ணுறாங்க. அதுமாதிரி தான் குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுடைய போக்கில் போய் நம்ம நல்லத்தை கற்றுக் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வரும். அதுலேயும் குறிப்பாக கேப்பை வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், இதில் ராகி குறைவாக கலந்துருக்குறாங்க. ஏன்னா ராகி அதிகமாக போனால் சூடு, ஆனால் அளவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தோலுக்காக அந்த ராகி வந்து சப்போர்ட் பண்ணும். கம்பு நல்ல டேஸ்ட்டாக வாசனையாக பிடிச்சி சாப்பிடுவாங்க. கூட இதில் மற்ற சிறுதானியங்கள், கருப்பு கவுனி அரிசி, சாமா தினை, வரகு, இதெல்லாமே கலந்து ஒரு பலதானிய கஞ்சாக இப்படி வச்சுருக்குறேங்க, ஓகேங்களா? சூடாக குடித்தா கஞ்சி, அதே ஆற விட்டு குடித்தா கூழ். இதுதான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில். இனி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரம் கூழ் தான் எடுக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப வீக்காகி கையெல்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு, புளிப்புத்தன்மை அதிகரித்து. நான் சதை பிடிக்கிறதுக்காக சத்தான உணவுகள் சார்ந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கிறேன். அதோடைய அப்டேட் தான் நம்மளுடைய வீடியோக்களில் வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதான ஒரு தகவலாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதுவும் குறிப்பாக நம்ம போல் சரும பாதிப்பாளர்கள் இதை கடைப்பிடிங்க. நம்ம பார்த்துட்டு கேட்டுட்டு அப்படியே போகிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் இதை ட்ரை பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணால் தானே ரிசல்ட் வரும். உங்களுக்கு ஒரு வேளை பலதானியம் கிடைக்கல அப்படின்னா சொல்லுங்கள், நான் அனுப்பி வைக்கிறேன். அண்ட் அப்படி இல்லைனா உங்கள் பகுதியிலே வாங்க, எனக்கு குறி சார்ஜ் ஆகுது நம்மகிட்ட வாங்கினா, ஓகேங்களா? அந்த காஸ்ட்டுக்கு நீங்கள் லோக்கல்லே வாங்கிக்கலாம். எல்லா தானியமும் உங்களுக்கு உங்கள் மாவட்டத்தில் கிடைக்கும், ஓகேங்களா? அதனால் இதுமாரி ஒரு மதிய நேரத்தில் நைட்டு வந்து ஊற வச்சு காலையில் மிக்சியில் போட்டு அடித்து அப்படி கூழ் செஞ்சுக்கோங்க. மாவு அரைச்சிட்டு வந்து ரொம்ப நாளாக வச்சுருந்தா அதை வந்து கூழ் கூழாக காய்ச்சி காய்ச்சி குடிக்கணும் அப்படின்னா அதில் வந்து அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்காது. ஊற வச்சு அன்றைக்கி அரைச்சி மிக்சியில் அப்படி பண்ணுங்கள். அப்படி ஒரு வேளை நீங்கள் வந்து அதுக்கு டைம் இல்லை, ப்ளஸ் நம்ம வேறு இடத்துல இருக்கிறவங்க அரைச்சிட்ருக்க முடியாதுன்னு ஒரு தனிப்பட்ட நபராக ஒரு ஆண்கள் வந்து இருக்கிறீங்கன்னா அப்போ ஓகே. இதுமாரி நீங்கள் எல்லாம் தாண்டிட்டு அரைச்சி ஒரு மாதத்துக்கு தகுந்த மாரி மட்டும் அரைச்சிங்க, ஓவராக அரைச்சி வச்சுக்கிட்டு தேவையில்ல, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீண்டும் அடுத்த ஒரு தகவலை நான் சந்திக்கிறேன். பிள்ளைங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படியே நம்ம பிள்ளைங்களுக்கு இப்போ ஊற்றி கூழ கொடுக்கலாம். இதில் வந்து சிறு வெங்காயம் அரிஞ்சு போட்டிருக்குறேங்க, அது வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதே பச்சை மிளகாய் கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டுங்கன்னா அதோடைய டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. ஓகே, கீழே ஊற்றிட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீண்டும் அடுத்த வேலை சந்திப்போம். நான் புக்கிசம் இதை நான் கீழே ஊற்றிட்டுன்னு சக்காயிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வேலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.